நான் இப்போ வந்து சந்திக்களி செய்ய போகிறேங்க. எப்படி செய்யறதுன்றதை உங்களை காட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்ததுனால கிராமத்துலலாம் மாட்டுக்கு அந்தியில் சந்திக்களி செய்து வைப்பாங்க. எப்பொழுதும் நாங்கள் அந்த மாதிரி வந்தால் ஞாயிற்றுக்கிழமை செய்து படையில் வைப்போம் மாட்டுக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3 கப் எடுத்திருக்கேன். இப்போ பச்சரிசி இது, இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். வறுத்துக்கின்னு 1:3 தண்ணி வைக்கணும். இதில் 3 தண்ணி வச்சு வறுத்து அதில் போட்டு சாதம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு அச்சியில் போட்டு பிழியணும். இப்போ எப்படி செய்திருந்ததை நீங்கள் பாருங்கள். வானல் வச்சுருக்க பாருங்கள். அரிசி இதில் போட்டு நம்ம அரிசி உப்புமாவுக்கு வறுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா தண்ணி கொதிக்கும் போது உப்பு போட்டுருங்க. கொதித்த அப்புறம் இந்த அரிசி போடுங்க. வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அரிசி. முறுக்கச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் போட்டு நல்லா சாதம் மாதிரி இருக்கும். இது உள்ளார போட்டு அழுத்தி முறுக்கச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வாழை இலை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பிழிஞ்சு சாமியை நைவேத்தியம் வச்சிடலாம். இதில் வச்சு பாருங்க, இந்த அரிசி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தட்டை மூடி வைங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இது திறந்து பார்க்கலாங்க. வெந்திருக்கான்னு பாருங்கள். இன்னும் வேகலை, ஆனால் கரண்டி போட்டு தொழவக்கூடாது. இதில் திறந்து மட்டும் பார்த்துட்டு வேகலைன்னா, இப்போ வேகலை இது. இப்போ மூடிடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம். வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பாருங்கள், நல்லா இதை அழுத்தி கலரிடணும். கலரிட்டேன் பாருங்கள், இவ்வளோ மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அச்சில் கொஞ்சம் நெய் தடிப்பீங்க. இப்போ பாருங்கள், இது உள்ள நல்லா போட்டுக்காங்க. போட்டுங்க. இப்போ பாருங்கள், வாழை இலையில் அழுத்திடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு வெல்லம் வச்சிடலாங்க. இதுக்கு வந்து எள்ளு குழம்பு வச்சு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நெய் விட்டுடலாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றதுனால ரொம்ப விசேஷங்க. இந்த மாதிரி செய்தால் டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் சிலை வச்சுருக்கீங்க பாருங்கள் பூஜை அறையில், அதுக்கு போட்டு படையில் இடுங்க. ரொம்ப விசேஷமானது. பசுவும் கண்ணும் வச்சுருக்கீங்கள அந்த சிலை வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்ல விசேஷமானது இது. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள்.